பசி எடுக்கும் போதெல்லாம் தேங்காயும் வேர்க்கடலையும் உண்டார்கள். உணவு உண்ண கைக்குத்தல் அரிசி கம்பு கேழ்வரகு திணை இதனை ஒருமுறை சமைத்து பலவேளை உண்டார்கள் நம் முன்னோர்கள். அவர்கள் யாருக்கும் இருதய நோய் வந்ததில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த உணவு முறையை யார் மாற்றியது? 15 வயதில் ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் மாஞ்சியோ செய்வதும் ஸ்டென்ட் வைப்பதும் பைபாஸ் செய்வதும் நமக்கு சகஜமானது யாரால்? ஊருக்கூர் மிகப்பெரிய மருத்துவமனைகள் தோன்றியது எப்படி? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற நம் முன்னோரின் வாக்கு என்ன ஆனது? 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எல்லா நோய்களுக்கும் பாட்டி வைத்தியம் பார்த்துக் கொண்டிருந்த தமிழனின் பாதையை மாற்றியவர் யார்? கடலை எண்ணெயை தேங்காய் எண்ணெயை நல்லெண்ணெயை சாப்பிடாதீர்கள், அதில் உள்ள கொழுப்பால் இருதய நோய் வரும் என்று வதந்தி பரப்பியவர் யார்? அரபு நாடுகளிலிருந்து பூமிக்கு அடியில் எடுக்கப்படும் மினரல் ஆயில்களை பீப்பாய் கணக்கில் வாங்கி சுத்திகரித்து 5 ரூபாய் போராத எண்ணெயை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அனைத்து டிவியிலும் பல கோடி கணக்கில் பணம் கொடுத்து நடிகர்களை விளம்பரம் செய்து ஊடகங்களின் பையை நிரப்பி அரசாங்கத்தின் வாயை அடைத்து மக்களை முட்டாள்களாக்கி 50 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் எண்ணெய்களை விற்று மோசடி செய்து பல கோடி கணக்கில் கொடுத்து நிற்கும் பெருமுதலாளிகளை யார் கேட்பது? இரும்பு துண்டை விழுங்கிவிட்டு எத்தனை முறை கசாயம் குடித்தாலும் எத்தனை மைல்கள் ஓடி நடந்தாலும் எப்படி சேர்க்காதோ அப்படித்தான் இந்த எண்ணெயின் பயன்பாடு. அதுபோல இந்த எண்ணெய் ரத்தத்தில் கரையாது. இந்த எண்ணெயை நீங்கள் ரோட்டிற்கு ஊற்றும் தாரில் கலக்கலாம், நம்ம உடம்பில் கலக்காதே. கலந்தால் ரத்தத்தில் அடைக்கும், இதய துடிப்பையும் நிறுத்தும், இதையும்